ஐயா இஸ்தோத்தம் வைக்கிறோம், இஸ்தோத்தம் வைக்கிறோம். இயேசு நாதா மத்துதிக்கிற ஆண்டவர், மத்துதிக்கிற ஆண்டவர், மத்துதிக்கிற ஆண்டவர், இஸ்தோத்தம் வைக்கிறோம், இஸ்தோத்தம் வைக்கிறோம், இஸ்தோத்தம் வைக்கிறோம். கத்தாவே மத்துதிக்கிற, கத்தாவே மத்துதிக்கிறப்பா, இஸ்தோத்தம் வைக்கிறோம், இஸ்தோத்தம் வைக்கிறோம். ஹல்லேலூயா. எந்த நேசு கைவிட மாட்டா, என்னை மறந்திட மாட்டா, எந்த நேசு கைவிட மாட்டா, என்னை மறந்திட மாட்டா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எந்த நேசு கைவிட மாட்டா, என்னை மறந்திட மாட்டா, எந்த நேசு கைவிட மாட்டா, என்னை மறந்திட மாட்டா. நிந்தனை போராட்டத்தில் நேசர் என்னை தாங்கினார், நிந்தனை போராட்டத்தில் நேசர் என்னை தாங்கினார். சோதனை வந்த போதெல்லாம் தப்பி செல்ல வழி காட்டினார், சோதனை வந்த போதெல்லாம் தப்பி செல்ல வழி காட்டினார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எந்த இயேசு கைவிட மாட்டா, என்னை மறந்திட மாட்டா, எந்த நேசு கைவிட மாட்டா, என்னை மறந்திட மாட்டா. ஆயிரம் துன்பம் வந்தாலோ அச்சம் எனக்கில்லையே, ஆயிரம் துன்பம் வந்தாலோ அச்சம் எனக்கில்லையே. அரணும் கோட்டையும் அவர் அனைத்தனையும் தகர்த்திடுவாரே, அரணும் கோட்டையும் அவர் அத்தனையும் தகர்த்திடுவாரே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எந்த நேசு கைவிட மாட்டா, என்னை மறந்திட மாட்டா, எந்த நேசு கைவிட மாட்டா, என்னை மறந்திட மாட்டா. சீக்கிரம் வரப்போகின்ற நேசருக்காய் காத்திருப்பேன், சீக்கிரம் வரப்போகின்ற நேசருக்காய் காத்திருப்பேன். எரியும் விளக்கேந்தியே இயேசுவின் பின் செல்லுவேன், எரியும் விளக்கேந்தியே இயேசுவின் பின் செல்லுமே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எந்த நேசு கைவிட மாட்டா, என்னை மறந்திட மாட்டா, எந்த நேசு கைவிட மாட்டா, என்னை மறந்திட மாட்டா. ஆயிரம் துன்பம் வந்தாலோ அச்சம் எனக்கில்லையே, ஆயிரம் துன்பம் வந்தாலோ அச்சம் எனக்கில்லையே. அரணோ கோட்டையும் அவர்
திருவாரே அரணும் கோட்டையும் அவர் அத்தனையும் தகர்த்திடுவாரே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. எந்த நேசு கைவிட மாட்டா, என்னை மறந்திட மாட்டா, எந்த நேசு கைவிட மாட்டா, என்னை மறந்திட மாட்டா, கைவிட மாட்டா, என்னை மறந்திட மாட்டா. நிந்தனை போராட்டத்தில் நேச என தாங்கினார், நிந்தனை போராட்டத்தில் நேச என தாங்குவார். சோதனை வந்த போதெல்லாம் தப்பி செல்ல வழி காட்டி, சோதனை வந்த போதெல்லாம் தப்பி செல்ல வழி காட்டுவா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. எந்த நேசு கைவிட மாட்டா, என்னை மறந்திட மாட்டார், எந்த நேசு கைவிட மாட்டார், என்னை மறந்திட மாட்டார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. நல்ல பிதாவே, நன்றியோட துதிக்கிறோம் இயேசுவி நாமத்தினால். ஆண்டவரே, இந்த நேரத்துல உங்களுடைய சபகத்திலே வந்து நாங்கள் நிற்கிறோம். உம்முடைய கரம் எங்க கூட இருக்கட்டும். எங்களை யார் கைவிட்டாலும் நீங்க கைவிடாத தேவன் ஆண்டவரே. எங்களை எப்போது எந்த மனிதர்களை கைவிட்டாலும் நீங்களை கைவிடாத இருக்கிற தேவனா இருக்கிறபடி நாள் நாங்களோட மக்கள் நன்றி சொல்லுகிறோம். எங்களை கைவிடாத தேவன், தாயின் கருவிலை தாங்கினவர், கடைசி வரைக்கும் நீர் எங்களை தாங்கி வழி நடத்த வேண்டும் என்று சொல்லி உங்க சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். கிருபை எங்க கூட இருக்கட்டும். ஆளுகை ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எங்களோடு பேசும். உங்க நாமத்தை மட்டும் மகிமைப்படுத்தும். அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வச்சி காத்துக்கொள்ளுங்க. இயேசுவை நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமே ஆமே. ஆண்டவராக இருக்கிற இயேசுவை நாமத்தினாலே இந்த நேரத்துல இந்த சமூகத்திலே தேவ சமூகம் கூடி வந்திருக்கிற யாவரையும் ஆண்டவர் இயேசுவை நாமத்திலே நம்ம வாழ்த்துகிறோம். தேவனை கத்த நம்ம ஓடு கூட இருந்து தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பார். எத்தனை மனிதர்கள் நம்மளை கைவிட்டாலும் நம்மளை ஆண்டவராகிய தேவன் ஒரு நாளும் நம்மளை கைவிட மாட்டார். இப்ப எப்போது ஒரு மனிதனை ஆண்டவர் கைவிட மாட்டார், யாரை ஆண்டவர் கைவிட மாட்டார் என்பது மட்டும் இந்த நேரத்துல சற்று நடுவிலே சொல்லி தேவன் நாமத்து மகிமை கண்டம் ஜெபித்து கடந்து போக விரும்புகிறோம். கத்தமலை ஆசீர்வதிப்பார். நீ எல்லோரும் நம்மளை கைவிட்டாலும் ஆண்டவர் கைவிட மாட்டார் என்ற வார்த்தையை கேட்கும்போது எல்லாருக்குமே சந்தோஷம். பலவிதமான போராட்டங்களில், பலவிதமான பாடுகளில், பலவிதமான பிரச்சனைகள் அகப்பட்ட நமக்கு ஆண்டவர் கைவிட மாட்டா, ஆண்டவர் கைவிட மாட்டான்னு சொன்னவண்ணே பரவாயில்ல, ஆண்டவராவது நமக்கு இருக்கிறார் என்று சொல்லி உங்கள் மிகப்பெரிய சந்தோஷம். உண்மையிலே ஆண்டவர் கைவிடாதவர் தான். அதில் எந்த மாற்றமும் கிடையாது, எந்த மறுப்பும் கிடையாது, அதில் ஒளிமுறைகளும் கிடையாது. ஆனால் ஆண்டவர் கைவிடாமல் இருக்க வேண்டுமானால் நாம் இப்படிப்பட்ட ஒரு நபராக இருக்க வேண்டும் என்பதை தான் இந்த நேரத்தில் உங்களுக்கு நடைமுறை சொல்லிக்கொள்ள வெறுமகளே தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. அப்படி கைவிடாத ஒரு நபரை மட்டும் ஒரு இடைவெளிக்கு சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறோம். கர்த்தரை ஆசீர்வதிப்பார்.
ஆதியாகமத்தின் புஸ்தகம் 16 ஆகார் என்ற ஒரு பெண்ணை குறித்து அந்த வேதத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் இயேசு எழுதி வைத்திருக்கிறார். அந்த கைவிடாத தேவனா இருக்கிறபடினால் அந்த ஆகாரை ஆண்டவர் கைவிடவில்லை. அப்ப யாரெல்லாம் அந்த ஆகாரை கைவிட முடியும், ஒரு மனிதனை யாரெல்லாம் கைவிட முடியும், ஆனா யார் கைவிட மாட்டான் என்பதை மட்டும் ஒரு காரியத்தை சொல்ல நான் விரும்புகிறேன். கர்த்தனுக்கு உதவி செய்வார். தேவன் யார் கைவிட மாட்டான் என்பதை கொஞ்சம் பார்க்கும்போது, யாரெல்லாம் கைவிடுவாங்க என்பதை முதலாவது சொல்லிட்டு, யார் ஆண்டவர் கைவிட மாட்டார்னா நாம் கேட்ட என்ன எதிர்பார்க்கிறார், நாம் எப்படி இருந்தால் ஆண்டவனை கைவிட மாட்டார் என்பதை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். கர்த்தர் உதவி செய்வார். முதலாவது யார் நம்மளை கைவிடவென்றால், நம்மளை நேசிக்கிறவர்கள், அதிகமாக நம்மளை நேசிக்கிறவர்கள் நம்மளை கைவிடுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அதுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு ஆதியாகமத்தின் புஸ்தகம் அந்த 16 ஒன்னாம் வசனத்திலிருந்து 3 வரைக்கும் எழுதப்பட்ட அந்த வேத பகுதியை நம்ம பார்க்கும் பொழுது, அங்கே யாரும் கொடுக்க மாட்டாத ஒரு மிகப்பெரிய காரியத்தை சாராள் ஆகாருக்கு கொடுக்கிறார். சாராளின் கர்ப்பத்தை ஆண்டவர் அடைத்திருக்கார் என்பதும், தனக்கு பிள்ளை இல்லை, அதனால் இந்த அடிமை பெண்ணோடே நீர் சேரும், இந்த அடிமை பெண்ணின் மூலமாக நம்முடைய குடும்பம் கட்டப்படும், ஒரு குழந்தை ஆண்டவர் கொடுத்தாரனால் அந்த மூலமான குடும்பம் வளர்க்கும் என்று சொல்லி மிகப்பெரிய காரியத்தை சாராள் விரும்புகிறபடினால் தன் கணவனாகிய ஆபரகாமை அழைத்து தன் கணவனுடன் அந்த காரியத்தை பகிர்ந்து கொள்ளுகிறார். தன்னுடைய யோசனையை பகிர்ந்து கொள்ளுகிறார். எனக்கு தான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறதே, எனக்கு குழந்தை இல்லாமல் இருக்கிறதே, இந்த ஆகா நம்ம வீட்டில் இருக்கிறாளே, இந்த ஆகாவோட நீ சேரும், இவளை உனக்கு மனைவியாக நீ எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லி அந்த ஆபரகம் எடுத்து தன்னுடைய கருத்தை சொல்லுகிறதையும், தன்னுடைய எண்ணங்களை தன்னுடைய விருப்பங்களை தன் கணவனோடு கூட பகிர்ந்து கொள்வதையும் இங்கே வேதம் சொல்லுகிறது. அப்படி கடும்போது அந்த யோசனை ஆபரகாமுக்கும் நன்றாக தெரிகிறதுனாலே ஆபரகம் அதற்கு சம்மதித்து சரி என்று எடுக்கிறார். எந்த ஒரு பெண்ணுமே கொடுக்காத இல்ல நினைக்க முடியாத ஒரு மிகப்பெரிய காரியத்தை தான் இந்த சாராள் ஆகாருக்கு செய்கிறார். ஒரு பெண் உலகத்துல எதை வேணாலும் விட்டுக் கொடுப்பார்கள், தன் கணவனை மாத்திரம் கட்டாயமா விட்டுக் கொடுக்கவே மாட்டார்கள். சொத்தெல்லாம் எடுக்கலாம், பணமெல்லாம் கொடுப்பாங்க, ஆஸ்தியெல்லாம் கொடுப்பாங்க, எதை வேணாலும் கொடுப்பாங்க, ஆனா தன் கணவனை மாத்திரம் பங்கு கொள்வதற்கு நிச்சயமாக எந்த ஒரு பெண்ணுமே சம்மதிக்க மாட்டார்கள், சம்மதம் தெரிவிக்க மாட்டார்கள். ஒருவேளை குழந்தை இல்லை என்று சொல்லி அபரதாம் ஒரு கணவன்களே போயிட்டு, இம்மா உங்களுக்கு குழந்தை இல்லாமல் இருக்குது, நான் இது ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்ளுகிறேன் என்று சொன்னா அவள் ஒருவேளை சொல்லுவாங்க அதுக்கு சம்மதிக்காம. ஒருவேளை ஒரு குழந்தை நம்ம தத்தெடுத்துக் கொள்ளலாம், ஒரு பிள்ளைய என்ன நம்ம எடுத்து வளர்க்கலாம், ஒருவேளை என்ன செய்யலாம், இது செஞ்சு வளர்க்கலாம், ஆனாலும் இன்னொரு பெண்ணை திருமணம் செய்வதற்கு எந்த ஒரு பெண்ணுமே சம்மதிக்காத காலகட்டத்தில் வாலியனாக தானாகவே வந்து நீ ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள், அவள் மூலமாக ஒரு குழந்தை கிடைக்கட்டும் என்று சொல்லி சொல்லுவாரனால் இது சாதாரண காரியமாக கருத முடியாது. அப்படின்னா தாகாரை எந்த அளவுக்கு சாராள் நேசித்தாள் என்பதை இந்த ஆதியாகமம் 16:1-3 வரைக்கும் எழுதப்பட்ட அந்த வேத பகுதியை நாம் கவனிக்க முடிகிறது. ஒரு அளவு கடந்த நேசம், ஒரு அனந்தமான ஒரு நேசத்தை அந்த ஆகார் மேலே சாராள் வைக்கிறாள். அந்த சாராள் தான் இப்பொழுது சாராளை முதன் முதலாக கைவிடுகிறாள். அப்ப நம்மளை நேசிக்கிறவர்கள் நம்மளை கைவிட முடியும், நம்மளை நேசி பாசம் காட்டுகிறவர்கள், நமக்கு அன்பு காட்டுகிறவர்கள், நம்மளை அரவணைக்கிற சொல்லுகிறவர்கள், நம்மளை அரவணைத்து நடத்தி கொண்டிருக்கிறவர்கள் கூட நம்மளை கைவிடுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அனந்த நேசத்தை கொண்டிருக்கிற சாராள் ஆகாரை கைவிடுகிற காரியத்தை தான் இந்த முதலாவது கவனிக்கிறோம். ஆகார் அந்த இடத்தை மட்டும் கடந்து போகிறார், அந்த கடந்தது நிரோடையில ஆண்டவரை சந்திக்கிறார். அதை பின்பு நம்ம கவனிப்போம். ஆனா இப்பொழுது கவனிக்க என்ன, முதலாவது யார் நம்மளை கைவிடுவாங்க, உங்களை யார் அதிகமா நேசிக்கிறார்களோ, உங்களை யார் அதிகமாய் பாசம் காட்டுகிறார்களோ, உங்கள் மீது யார் அளவுகளந்த நேசத்தை பொழிகிறார்களோ, உங்களுக்கு கடைசி வரைக்கும் நான் ஆதரவா இருப்பேன், நான் துணையா இருப்பேன், நான் நன்மையா இருப்பேன் என்று சொல்லி யார் சொல்லுகிறார்களோ அவர்களே நம்மளை கைவிடுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. எத்தனையோ கிறிஸ்தவ திருமணங்களில உடன்படிக்கையோடு கூடதான திருமணத்தை நம்ம நிறைவேறோம், உடன்படிக்கையோடு தான் திருமணத்தை நம்ம நடத்துகிறோம். நான் மரண பரியந்தம் பிரண்முகம் பாராமல் உனக்கே கணவனாக இருப்பேன், உனக்கே மனைவி இருப்பேன்னு சொல்லிதான் அநேக எல்லா கிறிஸ்தவ திருமணங்களிலும் நாம நடத்துகிறோம். அப்படி திருமணம் செய்கிற அத்தனை வாக்குறுதிகளை கொடுத்து பரிசுத்த வான்களுக்கு முன்னாடி, சபைக்கு முன்னாடி, தேவனுடைய முன்னணியில, தேவனுடைய சமூகத்துல இணைக்கப்படுகிற அநேக திருமணங்கள் கூட இன்னைக்கு தெய்வ சிறப்பு நிற்கிறது. காரணம் என்ன, அந்த நேசத்துல அவங்களை உணர்ச்சி நிற்க முடியவில்லை. அப்படின்னா நம்மளை நேசிக்கிறவர்கள் நம்மளை கைவிடுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது என்று நான் முதலாவது சொன்னேன். இரண்டாவது, நம்முடைய உறவுக்காரர்கள்
நம்மளை கைவிடுவதற்கு வாய்ப்பு உண்டு. இப்ப சாரா தான் ரொம்ப நேசித்தவள், அந்த நேசித்தவள் கைவிட்டு விட்டாங்க. ரெண்டாவது, இப்ப நான்காம் வசனத்திலிருந்து ஆறாம் வசனம் வரைக்கும் எழுதப்பட்டிருக்கிற அந்த வேத பகுதியில ஆபரகாமும் அவளை கைவிடுகிறதுன்னு கவனிக்க முடிகிறது. ஆபரகாம் யார்? இப்பொழுது அவருடைய கணவனாக இருக்கிறார். அப்ப கணவன் என்பது என்ன? உறவு முறை. நம்முடைய உறவினர்கள், நம்முடைய உறவுக்காரர்கள் கூட நம்மளை கைவிடுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. இது வரைக்கும் கிடைக்காத மிகப்பெரிய வாய்ப்பு கிடைச்சிருக்குது, ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் இருக்குது. ஆபரகாம் கூட வாழ்ந்திருக்கிறார். கண மனைவியாக பல மாதங்கள், பல வருடங்கள் வாழவில்லை என்றாலும் சில மாதமாவது அந்த ஆபரகாமோட மனைவியாக அவள் வாழ்ந்திருக்கிறார். அந்த மனைவி அந்த உறவுக்காரர்கள் நம்மளை கைவிடுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. மூன்றாவது, அந்த உறவுக்காரங்கள், அந்த மூணாவது இரண்டாவது காரணங்கள், உறவுக்காரங்கள்ல அநேக நம்முடைய உதவியில் பட்டிருப்பாங்க, அநேக காரணம் நடந்திருக்கும். நம்முடைய உறவுக்காரங்கள் நம்மளை கைவிடுவதற்கு வாய்ப்பு இருக்குது. 318 வேலைக்காரர்கள் இந்த ஆபரகாமோட உண்டு. ஆனாலும் ஏதோ ஒரு சில தவறுகள், ஒரு சின்ன பெண்ணா இருக்கிறதா, இல்ல உலக தேவனை அறியாத இருக்கலாம், ஆண்டவரை தெரியாத பெண், சில தவறுகள் நடுவது வாய்ப்பு இருக்குது. சரி என்று சொல்லி அதை சரிப்படுத்த விரும்பவில்லை. அவளை கடினமாய் நடந்தினபடினால அவள் அங்கிருந்து ஓடி போகிறாள். ஓடி போகிற அந்த ஆகாரை அந்த ஆபரகாம் தேடுவதற்கோ அவளை கவனிப்பதற்கோ ஒரு முயற்சியும் எடுக்கவில்லை என்பதை நம்ம வேதம் சுட்டி காட்டுது. தனியா போயிருக்கிறான், எங்க போயிருப்ப தெரியாது. அவளுக்கு யாரும் ஆதரவு கிடையாது, அண்ணன் தம்பி கிடையாது, அக்கா தங்கை கிடையாது, அப்பா அம்மா கிடையாது, உறவுல சொல்றது ஒருவருமே கிடையாது. எனக்கு ஒரு கர்ப்பிணியான ஒரு பெண் தன்னந்தனிமையா வீட்டை விட்டு வெளியில போயிருக்கிறா. எங்க போனா தெரியாது, எங்க போயிருப்பா தெரியாது, எங்க படுக்கவா தெரியாது, எங்க சாப்பிடவா தெரியாது, எங்க தங்குவா தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. ஆனா தன்னிடத்துல 318 வேலைக்காரன் இருக்குது. தான் போக விரும்பவில்லை என்றாலும் ஆபரகம் ஒண்ணு செய்திருக்கலாம், யாரையாவது ஒரு வேலைக்காரன் அனுப்பி அந்த பெண் எங்க இருக்காள் என்று சொல்லி கவனித்து பாருங்கள், கொஞ்சம் தேடி பாருங்கள், அவளை சமாதானப்படுத்தி அவளுக்கு ஆலோசனை சொல்லி அவளுக்கு அறிவுரை சொல்லி கொண்டு பாருங்கள் என்று சொல்லி இந்த ஆபரகம் ஆட்களை அனுப்பியிருக்கலாம். ஆனா ஆபரகாமம் அவளை தேடுவதற்கு எந்த விதமான முயற்சியும் எடுக்கவில்லை. இதுல ஒன்று புரிகிறது, நமக்கு நம்முடைய உறவினர்கள் கூட நம்மளை கைவிடுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. மூன்றாவது, இந்த ஆகா இங்கே வேதத்துல வாசிக்கிறோம். இந்த 1-4 வரைக்கும் அந்த ஆதிகம் 16 அதிகாரத்துல 1 வசனத்திலிருந்து 4 வசனம் பார்க்கும்போது 10 வருடம் அங்கே குடியிருந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படின்னா சில வருடங்களாவது இந்த ஆகா அந்த ஆபரகாம வீட்டுக்கு உழைத்திருப்பான். மூன்றாவது நாள் யார் கைவிடுவார்கள்? நம் உழைப்பை வாங்கினவர்கள் நம்மளை கைவிடுவார்கள். கடினமாய் உழைத்திருக்கலாம், அந்த வீட்டுக்கு பல பெரிய வீடு, 318 வேலைக்காரர்கள் இருக்கிற வீடு, அநேகர் வந்து போகிற வீடாக இருக்கலாம். அவர்கள் ஒரு பெரிய சீமனை இருக்கிறபடினால் அவரை சந்திக்க பல பேர் வந்து போகலாம். வீட்டில் காலை வேலை இருக்குது, மதிய வேலை இருக்குது, இரவு வேலைகள் இருக்குது, வீட்டு வேலை இருக்குது, காலை மற்ற காரியங்களாக இருக்குது. அப்படின்னா அந்த ஆகா ஒரு கடினமாய் அந்த வீட்டுக்கு உழைத்தவளாக இருக்கலாம். 10 வருடங்கள் அந்த வீட்டிலே ஆகா உழைத்திருக்கலாம். இந்த 10 வருட உழைப்பை வாங்கின ஆபரகாமும் சாராளும் அவளை கைவிடுகிறார்கள். நம்ம ஒரு வீட்டில் ஒரு இடத்துல பல இடத்துல உழைச்சிருக்கலாம். ஒரு கம்பெனியில இல்லை ஒரு நிலத்துல ஒரு எஜமானுக்கு இல்லை கணவனுக்கோ இல்லை மனைவிக்கோ இல்லை வீட்டினர்களுக்கோ இல்லை கூட்டு குடும்பத்திற்கோ பலவிதமான உழைப்புகளை நாம் கொடுத்திருக்கலாம். நாம் அநேக நேரங்கள் நம்மளை பாராம, நம்ம சுகத்தை பாராம, நம்ம பலத்தை பார்க்காம, நம்ம ஆரோக்கியத்தை பார்க்காம, நேரங்களை பார்க்காம, தூங்கி இலை பாராம, ஓய்வெடுக்கணும்னு விரும்பாம அந்த வீட்டுக்கு கடினமாய் நம்ம உழைத்திருக்கலாம். அந்த கம்பெனிக்கு கடினமாய் நம்ம உழைத்திருக்கலாம். அந்த நபர்களுக்கு கடினமாய் நம்ம உழைத்திருக்கலாம். ஒரு இடத்துல வேலை செய்வது அவங்களுக்கு கடினமாய் நம்ம உழைத்திருக்கலாம். அப்படி நம்முடைய உழைப்பை வாங்கி அதனால் அவங்களை மேன்மை அடைந்திருக்கலாம், நன்மையை அடைந்திருக்கலாம். நம்ம மூலமாக பலவிதமான நன்மையை அவர்கள் பெற்றிருக்கலாம், பலவிதமான ஆசீர்வாதங்களை அவர்கள் பெற்றிருக்கலாம். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்று பலவிதமான நன்மைகளை பெற்று அவருடைய உழைப்பை வாங்கினவர்கள், அவள் ரத்தத்தையே உரிந்தவர்கள் கூட இன்னைக்கு அவளை கைவிட்டு விட்டார்கள். தேவஜனமே, ஆண்டவனாக இயேசுவா, நேசித்தவர்கள் கைவிடுகிறார்கள், உறவினர்கள் கைவிடுகிறார்கள், உழைப்பை வாங்கினவர்கள் கைவிடுகிறார்கள். இந்த காலகட்டத்தில் அவள் தன்னம் தனிமை எல்லோரோட கைவிடப்பட்ட நிலைமையில அவள் தன்னம் தனிமையா கடந்து போய் கொண்டிருக்கிறாள். எங்க போறதுனு தெரியாது, எங்க இருக்கிறதுனு தெரியாது, எங்க சாப்பிடுவதற்கு தெரியாது, அடுத்த நிமிஷம் என்ன செய்ய போறோம்னு தெரியல. எல்லோரோட கைவிட்டு விட்டார்களே, நாம் எங்கே போவது, நாம் எங்கே இருப்பது, எங்கே தங்குவது, யாரிடத்துல அடைக்கலம் புகுவது என்று சொல்லி ஒரு ஆணாக இருந்தால் கூட எங்கேயாவது ஒரு வேலை செய்து நம்ம
பிழைச்சு கொள்ளலாம் என்று சொல்லி ஒரு கம்பெனில வேலை செஞ்சு, ஒரு கடையில வேலை செஞ்சு, இல்லை ஒரு மளிகை கடையில வேலை செஞ்சாவது நம்ம பிழைச்சிக்கலாம், இல்லை ஒரு கூலி வேலை செய்தாவது நம்ம பிழைத்துக் கொள்ளலாம் என்ற ஒரு நெஞ்சில ஒரு தைரியத்தோடு வெளியில போகலாம். ஒரு வாலிப பிள்ளையாக, ஒரு கற்பனை பெண்ணாக தன்னன் தனிமை வீட்டை விட்டு கடந்து போகிறாங்க. எங்க தங்குறது தெரியாது, எங்க போறது தெரியாது, என்ன சாப்பிடுவது தெரியாது, யார் நமக்கு அடைக்கலம் கொடுப்பாங்க, யார் நமக்கு ஆதரவு தெரிவிப்பாங்க, எந்த விதமான வாழ்க்கையே ஒரு கேள்விக்குறியாக நின்று கொண்டு தன்னன் தனிமையா கண்ணீரோடு கடந்து போயிருக்க முடியும். ஒரு பயங்கர பாரத்தை சுமந்து, பயங்கர நிந்தையை சுமந்து, யோ இந்த குடும்பம் இவ்வளவு நாளும் உழைத்தேனே, இவ்வளவு நாளும் பாராட்டினேனே, இவ்வளவு நாளும் செய்தேனே என்று சொல்லி பலவிதமான பாரத்தோடு கூட இருந்து அவள் தன்னன் தனிமையா போய்கொண்டிருக்க நேரத்தில் தான் ஆண்டவராகிய தேவன் அவளை சந்திக்கிறார். கர்த்தருடைய தூதனானவர் சூருக்கு போகிற வழியை அந்த நீரோற்றையில கண்டு ஆகாரே என்று கூப்பிட்டு, எங்கே இருந்து வருகிறா, நீ எங்கே போகிறாய் என்று ரெண்டு கேள்வியை ஆகாரை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார். ஆனா அவளுக்கு ஒரு கேள்விக்கு மாத்திரமே பதில் சொல்ல தெரிந்தது, என் நாச்சியாரை விட்டு நான் கடந்து போகிறேன்னு சொல்ல தெரிஞ்சது. இரண்டாவது கேள்விக்கு பதில் சொல்ல தெரியவில்லை, ஏன்னா அவள் போகிற இடம் தெரியவில்லை. எங்கே போகிறாய் என்று ஆண்டவர் கேட்கிறார், அவளுக்கு எங்க போகிறேன்னு அவளுக்கு வழி தெரியவில்லை. நம்ம எங்க இருக்க போறோம் தெரியல, என்ன சாப்பிட போறோம் தெரியல, என்ன வேலை செய்ய போறோம் தெரியல. பார்வோன் அரண்மனையில இருந்தாச்சு, 10 வருஷம் ஆபரணங்களோட இருந்த இந்த வீட்டுல இருந்தாச்சு, இனிமே எங்க நம்ம போக போறோம் தெரியல. ஒன்னும் தெரியாதவளா, ஒன்னும் அறியாதவளா, எல்லோரால் நேசித்தவர்களால, உறவுக்காரங்களாக, உழைப்பை வாங்கியவர்களால கைவிடப்பட்டு தன்னந்தனிமையா போய்கொண்டிருக்க போது எல்லோரும் கைவிட்டாலும் அவளை அறியாத ஒரு ஆண்டவர், அவள் ஆண்டவரை அறிந்தவள் அல்ல, ஆண்டவரை ஆராதித்தவள் அல்ல, ஆண்டவரை தெரிந்து கொண்டவள் அல்ல, அவள் அறியாதவள், ஆனா ஆண்டவரால் அறியப்பட்டவள் அவளை சந்திக்க வருகிறதை பார்க்கிறோம். அப்படின்னா இதுவரைக்கும் ஒருவேள் நீ ஆண்டவரை அறியாமல் இருந்திருக்கலாம், நீங்கள் ஆண்டவரை தெரியாமல் இருந்திருக்கலாம், ஆண்டவர்கள் உங்களுக்கும் சம்பந்தம் இல்லாமல் இருந்திருக்கலாம், உங்கள் நேசித்தவர்களை கைவிட்டிருக்கலாம், உங்களுடைய உறவுக்காரங்க உங்களை கைவிட்டிருக்கலாம், உங்களுடைய உழைப்பை வாங்கினவர்கள் உங்களை கைவிட்டிருக்கலாம். நீங்கள் தெரியாத ஒருவர், நீங்கள் ஆராதிக்காத ஒருவர், நீங்கள் அறிந்து கொள்ளாத ஒருவர் உங்களை அறிந்திருக்கிறார் என்பதை மாத்திரம் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். உங்களை காண்கிற ஒரு தேவன், உங்களை கைவிடாது இருப்பதற்கு ஒரு ஆண்டவர் இருக்கிறார், அதனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்களால் அந்த இயேசு கிறிஸ்து உங்களை கைவிட மாட்டார் என்பதை தான் இந்த நேரத்தை சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். இந்த ஆகாரம் ஆண்டவரை அறிந்தவள் அல்ல, தெரிந்தவள் அல்ல, ஆராதித்தவளும் அல்ல, ஆனா அவள் அறியாதவள், ஆனா ஆண்டவரால் அறியப்பட்டவள். ஆண்டவர் அவளை தேடி, அவள் ஆண்டவரை தேடி போகவில்லை, ஆண்டவரே எல்லோரும் கைவிட்டு விட்டார்கள் என்று அவள் ஆண்டவரை தேடி போகவில்லை, ஆனா அவளை தேடி ஆண்டவர் வருகிறார். எதற்கு வருகிறார் என்றால் அவரை கைவிடாமல் இருப்பதற்கு. நீ என்ன தெரிஞ்சுக்கலப்பா, நீ என்ன தெரிஞ்சுக்கலம்மா, தம்பி நீ என்ன தெரிஞ்சுக்கல, தங்கச்சி நீ என்ன தெரிஞ்சுக்கல, சகோதர நீ என்ன தெரிஞ்சுக்கல, சகோதரி நீ என்ன தெரிஞ்சுக்கல, ஆனாலும் தேவன் உன்னை தெரிந்து கொண்டபடினால நீ இருக்கிற இடத்துக்கு நீ கைவிடப்பட்ட நிலையில இருக்கலாம், எல்லோரும் கைவிடப்பட்டிருக்கலாம், நீ இருக்கிற இடம் தேடி வந்து உன்னை காப்பாற்றுவதற்கு, உன்னை ஆசீர்வதிப்பதற்கு என் ஆண்டவராக இயேசு நல்லவராக இருக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இதுவரைக்கும் அவள் அறியாதவள், அவள் தெரியாதவள், தெரிந்து கொள்ள விருப்பமில்லாதவள், அறிந்து கொள்ள விருப்பமில்லாதவள், ஆராதிக்காதவள், ஆண்டவரை அறியாத அவளை தேடி ஆண்டவர் அவன் இருக்கிற இடத்துக்கு போய், ஆகாரே நீ எங்கே இருந்து வருகிறாய், நீ எங்கே போகிறாய் என்று கேட்டு அவள் சொல்லுகிறார். அவளுக்கு ஒன்று கேள்வி பதில் சொல்ல தெரிஞ்சது, ரெண்டாவது கேள்விக்கு பதில் சொல்ல அவளுக்கு தெரியவில்லை. ஆனாலும் ஆண்டவர் ஒரு கண் சொல்லுகிறார், நீ கடந்து போடு. இப்ப யாரை ஆண்டவர் கைவிட மாட்டார், அதை ஒண்ணு மட்டும் சொல்ல முடிக்க விரும்புகிறேன். கத்த உதவி செய்வாராக. நேசிச்சவர்களை கைவிட்டாங்க, உறவுக்காரங்க கைவிட்டுட்டாங்க, உழைப்பை வாங்கினவர் கைவிட்டாங்க, ஆனா ஆண்டவர்கள் தேவன் கைவிட மாட்டார். வேதத்தில் எவ்வளோ பேர் கைவிடப்பட்டதாக எழுதப்பட்டிருக்குது, உலகத்தில் எழுதப்பட்டிருக்குது. அப்படின்னா நாங்களாம் இவ்வளோ கைவிடப்பட்டிருக்கிறோமே, ஆனால் எங்களால் ஆண்டவர் தேடி வரலையே என்று சொல்லி நீங்கள் நினைக்கலாம். ஆண்டவர் கைவிடாமல் இருக்க வேண்டுமானால் நம்மிடத்தில் ஆண்டவர் ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் சொன்னால் நாம் கேட்போமா? இந்த ஆகா எல்லோரும் கைவிடப்பட்டது உண்மை, எல்லோரும் கைவிடப்பட்டார், ஆனால் ஆண்டவர் அவளை தேடி போனதுக்கு காரணம் அவளிடத்துல ஒரு காரியத்தை ஆண்டவர் கவனித்தார். என்ன காரியம்? ஆண்டவர் சொன்னார், அவள் கேட்டார். எந்த ஒரு நபருமே சாதாரண உலகத்துல பார்க்கும்போது ஒரு குடும்பத்துல சண்டைகள் வந்து, கணவனுக்கும் மனைவிக்கோ இல்ல மாமியார் மாமனாருக்கோ ஏதோ ஒரு இடத்துல சண்டைகள் வந்து குடும்பத்தை விட்டு கோபித்துக் கொண்டு தன் தாய் வீட்டுக்கு ஒரு பெண் கடந்து போவாங்க, இல்ல தன் சகோதரி வீட்டுக்கு கடந்து போவாங்கன்னா அவங்களை யாராவது போய் சமாதானப்படுத்தி
சரி நாங்க வந்து பாத்துக்கிறோம் என்று சொல்லிதான் அவளை அழைத்துக் கொண்டு வந்து அந்த வீட்டிலே மீண்டும் விடுவார்கள். அப்பொழுதுதான் அந்த பெண்ணுக்கு மரியாதை கிடைக்கும். ஆனா அந்த ஆகா இருப்போ இப்ப ஆண்டவர் சொல்றா, நீ எங்கிருந்து வந்தையோ அங்கே நீ திரும்பி நீயே திரும்பி போக வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இவள் யார்? ஆண்டவரை அறியாதவள், ஆண்டவரை தெரியாதவள், ஆண்டவரை ஆராதிக்காதவள். ஆண்டவர் அவளை தேடி போய் சொல்றார், என்ன சொல்றா, நீ எங்கே இருந்து புறப்பட்டு வந்தியோ அதே இடத்துல திரும்பி போ. எதனால் அவள் புறப்பட்டு வந்தா? தன்னுடைய எஜமாட்டி தன்னை கடுமையாய் நடத்தியதனால்தான் அங்கிருந்து அவள் புறப்பட்டு வருகிறார். அங்க முடியாமதனாலதான், ஏன்னா அவளுக்கு தெரியும் நமக்கு யாரும் இல்லை, நமக்கு யாரும் ஆதரவு இல்லை, நமக்கு அரவணைப்பு இல்லை, உதவிகள் இல்லை என்று அவளுக்கு தெரியும். அப்படி தெரிந்திருக்கும் பொழுதும் எவ்வளவோ அவள் தாங்கியிருக்க முடியும். அவளால் அந்த வீட்டில் நடந்த அந்த கொடுமைகள், அந்த பிரச்சனைகள், அந்த போராட்டங்களை அவள் தாங்க முடியாததுனாலதான் அந்த வீட்டை விட்டு அவள் வெளியேறி வருகிறாள். நான் ஆண்டவர் சொல்லுகிறாள், நீ எந்த இடத்துல இருந்து முடியாதன்னு வந்தையோ அந்த இடத்துக்கு நீ திரும்பி போய் என்று சொல்லும் போது எத்தனை பெண்கள் அதை அப்படியே ஏற்றுக்கொள்ள முடியும்? ஆனா ஆண்டவர் ஒண்ணு தெரியும், இவள் அறியாதவள் தான், இவள் தெரியாதவள் தான், ஆனா நான் சொன்னால் அவள் நிச்சயமா கேட்பான் என்ற சொல்லுவதை கேட்டுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் இந்த ஆகாருக்கு இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சுபாவம் இந்த ஆகாருக்கு இருக்கிறது என்பதை ஆண்டவர் கண்டபடியினால்தான், ஆண்டவர் தெரிந்து கொண்டபடினால்தான் அந்த ஆகாரை தேவன் தேடி போய் அவளை கைவிடாதபடிக்கு ஆசீர்வதிப்பேன், உன் சந்ததி பெரிதாக இருக்கும் என்று அவளை ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்து அவளை அனுப்புகிறதை நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு தேவ ஜனங்களே, ஆண்டவர் சொன்னால் கேட்கிற ஒரு பழக்கம், ஆண்டவர் எதை சொன்னாலும் கேட்கக்கூடிய ஒரு பழக்கம் இன்னைக்கு நமக்கு இருக்குமானால் நிச்சயமாக தேவன் நம்மையும் கைவிட மாட்டார். ஆண்டவர் கைவிட மாட்டார், கைவிடக்கூடாது என்பதிலே கவனமாக இருக்கிற நம்ம ஆண்டவர் சொன்னால் கேட்கக்கூடிய காரியத்திலே இன்னைக்கு கவனமாக இருப்போமா? ஆகார் இடத்துல இந்த காரியத்தை பார்க்கிறோம். ஆண்டவர் சொன்னார், என்ன சொன்னாலும் சரி, ஆண்டவர் சொன்னார் அதை அப்படியே செய்வதற்கு இந்த ஆகாருக்கு பழக்கம் இருக்குது. அவள் சொல்லுவதை கேட்கக்கூடிய ஒரு நபராக ஆகார் இருக்கிறார். இங்கே மாத்திரமல்ல, இப்ப ஆண்டவர் சொன்னாலும் கேட்கிறார். இப்ப உறவுகள் ஆதியாகம் 21 அதிகாரத்துக்கு வரும்போது அந்த ஆபரகாம் அந்த ஆகாரை வெளியே அனுப்புகிற காரியத்தை எழுதப்பட்டிருக்கிறார். ஒன்னு தெரியுது, ஆதியாகம் 21 அதிகாரத்துல ஈசாக்கை இஸ்மவேல் பரியாசம் பண்ணுகிறதை சாராள் கண்ட பிறகு அந்த சாராள் சொல்லுகிறார், இந்த அடிமை பெண்ணை என் வீட்டை விட்டு வெளியேற்றுங்கள் என்று தன் கணவன் சொல்லும் போது ஆபரகாம் சற்று மன சங்கடமாக இருக்கிறது. ஆனா ஆண்டவர் ஆபரகாம் சொன்னா, உன் மனைவி சொல்வதை எல்லாம் கேளுப்பா என்று சொன்ன உடனே இப்ப ஆபரகாமும் அவளை தோல்வள கொஞ்சம் தண்ணியை கொடுத்து சில அப்பத்தை கொடுத்து அனுப்பி விடுகிறான். எங்க போறது தெரியும், முதலையாவது 16 அதிகாரத்திலாவது தன்னந்தனிமையா போனால் இப்பொழுது கூட தம் பையனை கூட்டிட்டு போகணும், ஒரு குழந்தையை கூட்டிக் கொண்டு போக வேண்டும், இஸ்மவேல் அவன் கூட போகணும், எங்க போகிறது தெரியாது. வேதம் சொல்லுகிறது, அவள் வனாந்திரத்திலே அலைந்து திரிந்தாள் என்று சொல்லி எங்க போறதுன்னு தெரியாது, எங்க இருக்க தெரியும், இப்பவும் தெரியாது. ஆதியாகம் 16 அதிகாரத்திலையும் அவளுக்கு எங்க போறதுன்னு தெரியாது. ஆதியாகம 21 அதிகாரத்திலும் அவளுக்கு எங்க போறதுன்னு தெரியாது. இப்ப கணவர் வீட்டை விட்டு வெளியில போன சொன்ன உடனே ஒரு வார்த்தையுமே பேசல அவள் போய்கொண்டே இருக்கிறார். ஒண்ணு புரியுது, இதுலந்து ஒரு காரியத்தை நம்ம விளங்கிக் கொள்ள முடியும். சொன்னால் கேட்கக்கூடிய ஒரு பழக்கம், சொன்னால் ஆண்டவர் சொன்னால் கேட்கக்கூடிய ஒரு பழக்கத்தை நாம் ஏற்படுத்திக் கொண்டிருப்போமானால் அப்படிப்பட்ட ஒரு நபராக இன்னைக்கு நாம் இருப்போமானால் இந்த நேரத்திலையும் நீ யாரால கைவிடப்பட்டிருந்தாலும் இந்த தேவனுடைய கைவிட மாட்டார் என்பது வேதத்தின் ஆதாரம். இது நிச்சயமான காரியம், இதுல மாற்று கருத்தும் கிடையாது. என் ஆண்டவர் கைவிடாமல் இருக்கிறேன்னா நான் ஒண்ணு செய்யணும், நான் யாராக இருக்க வேண்டும்? ஆண்டவர் சொன்னால் நான் கேட்கக்கூடிய ஒரு நபராக இருக்க வேண்டும், ஆண்டவர் சொல்லுவதை அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நபராக இருக்க வேண்டும். இன்னைக்கு திருச்சபைகளில் இப்படிப்பட்ட காரியத்தை காப்பது சில அரிதாகவே இருக்கிறது. ஆண்டவர் பேசும்போது ஒருவேளை நமக்கு ஆசீர்வாதமான வார்த்தைகளாக இருப்போமானால் அதை மனப்பூர்வமாக நாம் ஏற்றுக்கொள்கிறோம். ஒரு கடின கண்டிக்கிற வார்த்தையோ இல்ல கடிந்து கொடுக்கிற வார்த்தையோ, நம் தவறை சுட்டி காட்டுகிற வார்த்தையோ, நம்ம தவறை நம்ம சரிப்படுத்தக்கூடிய வார்த்தைகளையோ நமக்கு ஆண்டவர் பேசுவாரனால் இது ஆண்டவர் பேசவில்லை என்று சொல்லி எளிதாக அந்த வார்த்தையை தட்டிவிட்டு போகிற காரியத்தை இன்னைக்கு திருச்சபைகளில் பார்க்க முடிகிறது. அது ஒரு வேதனையான சம்பவம், அது ஒரு வேதனையான விஷயம். ஆண்டவர் எல்லா நேரங்களிலும் ஆசீர்வதிக்கிறத மாத்திரமே ஆண்டவர் சொல்லிக் கொண்டிருக்க மாட்டார். வெளிப்படத்தில் 2 அதிகாரம் 3 அதிகாரத்துல 7 சபைகளுக்கும் சொல்லும் போது அவருடைய ஆண்டவர் பாராட்டு.
அவனுடைய குறைகளை சுட்டி காட்டவும் செய்கிறார். தேவ ஜனங்களே, இன்னைக்கு நீங்களும் நானும் ஆண்டவனாகிய இயேசு, ஆண்டவனாகிய தேவன் நமக்கு சொல்லக்கூடிய வார்த்தைகளை நாம் ஏற்றுக்கொண்டு அதன்படி செய்யக்கூடிய ஒரு நபராக இருப்போமானா, நம்மளை யார் கைவிட்டாலும் இந்த தேவனாகிய கர்த்தர் நம்மளை கைவிட மாட்டார் என்பது நிச்சயம். எல்லோருக்கும் ஆசை இருக்கு, நம்மளை கைவிட இருக்கணும். கர்த்தர் கைவிட இருக்கணும்னா நாம் சொன்னா கேட்கக்கூடிய நபராக இருக்கிறோமா? நிச்சயமா கைவிடலாம். உறவுக்காரன் கைவிடலாம், உன் உழைப்பை வாங்கினவர்கள் கைவிடலாம், ஆனா ஆண்டவர் கைவிட மாட்டார். ஆண்டவர் கைவிடக்கூடாம் என்று நான் நினைத்தால் நான் ஒரு செய்யக்கூடிய நபர் இருக்கணும். ஆண்டவர் எனக்கு சொன்னால் நான் செய்யக்கூடிய நபராக இருப்பேன், நிச்சயமாக தேவன் என்னை கைவிட மாட்டார். அப்ப தேவன் என்னை கைவிட மாட்டேன்னா அவர் சொன்னால் நான் கேட்கக்கூடிய நபராக இருந்தால் என்னை கைவிட மாட்டார். கண்களை மூடி தேவ சமூகத்திலே நாம் ஜெபிப்போம். கர்த்தர் பதிவு செய்வார். பரிசுத்த பிதாவே, கேட்ட வார்த்தைக்கு சற்று நிலைநிறுத்தி பாருங்கள். தேவன் சொல்லுகிற வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அதன்படி செய்வதற்கு நான் சரியான நபராக இருக்கணுமா? அதன்படி செய்யக்கூடிய ஒரு நபராக நான் இருக்கிறேனா? ஆண்டவர் சொன்னா கேட்பதற்கு நான் செய்யக்கூடிய நபராக இருக்கிறேனா? ஆண்டவர் என்ன சொன்னாலும் அதை அப்படியே மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு அவர் திரும்பி போய் தன் ஆச்சாரியின் கீழே அடங்கியிருந்தான். நான் நினைக்கிறேன், முதல்ல நடந்த கொடுமையை விட பின்பு நடந்த கொடுமை மிகவும் கடினமாக தான் இருந்திருக்கும். ஆனாலும் ஆகாருக்கு அது பெரிதாக தெரியவில்லை. ஏன்? ஆண்டவர் சொல்லிவிட்டார். ஆண்டவர் சொல்லிவிட்டார். அங்க என்ன நடந்தது சம்பந்தம் நமக்கு விளக்கு எழுதப்படவில்லை. நாம் யூகிக்கலாம். அப்படியானால் எத்தனை கொடுமைகள் வந்தாலும், எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் நான் செய்வதற்கு ஆயத்தமா இருக்கிறேன். எனக்கு ஆண்டவர் சொல்லிவிட்டார் என்பதுதான். ஒருவேளை ஆண்டவர் சாராளுடைய மனதை மாற்றி இந்த ஆகார் திரும்பி போகும்போது அவளை கடினமா நடத்தாமல் வந்திருக்கலாம், நமக்கு தெரியாது. ஆனா ஒண்ணு நமக்கு தெரியணும், ஆண்டவர் சொன்னா செய்வதற்கு நாம் ஆயத்தம் உள்ளவர்களா இருப்போமானா, நிச்சயமாக தேவன் நம்மளை கைவிட மாட்டார். இந்த ஆகாரை கைவிடாத போனதுக்கு காரணம் என்ன? ஆண்டவர் சொன்னா அவள் செய்யக்கூடியவள். இன்னைக்கு நம்மளை கைவிடாம இருக்கிறனா ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைக்கும், ஆண்டவர் சொல்லுகிற உபதேசத்துக்கும், வேதம் சுட்டி காட்டுகிற காரியத்துக்கும் நாம் செவி கொடுத்து அதன்படியே நடக்கக்கூடிய நபராக நாம் இருந்தால் நிச்சயமாக தேவன் நம்மளையும் கைவிட மாட்டார். தேவ சமூகத்தில் நம்ம நிதானித்து பாருங்கள். ஆண்டவர் சொல்லுகிற காரியத்திலே நான் செய்யக்கூடிய நபரா நாம் இருக்கிறோமா? ஆண்டவர் எனக்கு சொல்லுகிற காரியத்தை நான் செய்யக்கூடிய நபரா நான் இருக்கிறேனா என்பதை மாத்திரம் நிதானித்து பார்ப்போம்னா நிச்சயமாக தேவன் நம்மளை கைவிடாமல் இருப்பதற்கு அது ஏதுவான காரியமாக இருக்கும். கண்ணில் மூடி தெய்வ சமூகத்தில் ஒப்பு கொடுங்கள். ஆண்டவரே, ஒருவேளை கடந்த நாட்கள்ல நீங்க சொன்ன வார்த்தையை நான் கேட்காம போயிட்டேன். ஒருவேளை ஆசீர்வாதமான வார்த்தைகளை மாத்திரம் நான் கேட்டேன், நன்மை தரக்கூடிய வார்த்தைகளை மாத்திரம் கேட்டேன், வாக்கு தத்தங்களை மாத்திரம் கேட்டேன். ஆனா கடிந்து கொள்ளும் போதோ சரி, எனக்கு கடினமாக தோன்றுகிறது. அந்த சீர்திருத்தும் போது, அந்த சரிப்படுத்த விரும்புகிற போது எனக்கு கடினமாக தோண்டி, ஒருவேளை அப்படிப்பட்ட காரியத்தை நான் செய்யாமல் விட்டிருந்தால் என்னை தயவாய் மன்னியும் ஆண்டவரே. இனி வரும் காலாட்கள்ல நீங்க சொல்லுவதை நான் அப்படியே செய்வதற்கு என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி நான் ஒப்புக் கொடுத்தால் நிச்சயமாக தேவனை கைவிடாமல் காப்பதற்கு ஆண்டவர் நல்லவராக இருக்கிறார். பரிசுத்த பிதாவை, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நேரத்தில் தேவனே, ஒருவேளை கடந்த நாட்கள்ல ஆண்டவரே உடைய வார்த்தைக்கு நாங்கள் செவி கொடுக்காமல் போயிருந்தோம், உடைய வார்த்தையின்படி நடக்காமல் போயிருந்தோம். எங்க நீ சொல்லுகிற வார்த்தை எங்க நேரடியாகவோ, உபதேசத்தின் மூலமாகவோ, வேதத்தின் மூலமாகவோ, ஆலோசனைகள் மூலமாகவோ, மற்ற நபர்கள் மூலமாகவோ எங்களுக்கு ஒருவேளை நீங்க செய்ய சொல்கிற காரியத்தை நாங்கள் செய்யாமல் போயிருக்கிறோம் ஆண்டவரே, நாங்கள் செய்யாமல் விட்டிருக்கிறோம் ஆண்டவரே, அதை நாங்களே தவிர்த்திருக்கிறோம் ஆண்டவரே, அதை கண்டுகொள்ளாமலும் போயிருக்கிறோம் ஆண்டவரே, எங்களை தயவாய் மன்னியும். இந்த நாட்களுக்கு பிறகு நீங்கள் என்ன சொல்லுவீரோ அந்த வார்த்தையை அப்படியே நிறைவேற்றி முடிப்பதற்கு தேவனே எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நீங்கள் சொல்லுகிற வார்த்தையை அப்படி நிறைவேற்றி முடிப்பதற்கு எங்களுக்கு கிருபைகளை தந்து எங்களை வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி உங்க சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லோராலும் கைவிடப்பட்ட ஆண்டவரே, எங்களை நேசித்தவங்களை கைவிட்டாங்க, எங்களை உறவுக்காரர்களை கைவிட்டாங்க, எங்களை உழைப்பை வாங்கினவங்க கைவிட்டாங்க, ஆனால் நீங்கள் கைவிட மாட்டீங்க. நீங்கள் கைவிடாமல் எங்களுக்கு இருக்கிறேன்னா நீங்கள் சொல்லுகிறதை கேட்டு அப்படியே செய்கிற நபராக நான் இருப்போம் என்று ஆண்டவரே எங்களை காண்ட நேர்தட தீர்மானிக்கிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை கைவிடாமல் கடைசி வரைக்கும் எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் பாதுகாத்து வழிநடத்த முடிச்சிருக்கும். பரிசுத்த பிதாவே, இந்த நேரத்தில் யாரெல்லாம் கைவிடப்பட்டிருக்கிறாங்களோ அந்த நபர்களை ஆகாரை தேடிப்போன தேவன் இவர்களையும் தேடிப்போய் இவர்களை மாற்றி அவர் கண்ணீரை துடைத்து கவலைகளை மாற்றி ஆறுதல் படுத்தி ஆசீர்வதித்து அவர்களை கத்த உயர்த்தி நீ ஆஸ்வதிக்க வேண்டும் என்று உங்களுடைய சமூகத்தில் நிற்கிற உங்களுடைய ஊழியக்காரன் நான் வாழ்த்தி ஆஸ்வதிக்க ஆண்டவரே. நேசித்தவங்களை கைவிட்டிருக்கலாம்,
ஆண்டவரே அவங்களை தேடி போங்க சாமி. ஆண்டவரே உறவுக்காரங்களை கைவிட்டிருக்கலாம், அவர்களை தேடி போங்க. உழைப்பை வாங்கினவர்களை கைவிட்டிருக்கலாம், அவர்களையும் தேடி போய். ஆண்டவர் எல்லோரும் கைவிட்டாலும் நான் உன்னை கைவிடாத தேவன் என்று போட ஆண்டவரை பார்த்துக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் வெளிப்படுத்தி ஆண்டவர் இந்த பிள்ளைகளையும் ஆகாரை ஆசீர்வதித்த தேவன், இவர்களையும் ஆசீர்வதித்து ஆகாரை உயர்த்தினவர், இவர்களையும் உயர்த்தி நீங்க கடைசி வரைக்கும் காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி உங்க சமூகத்தில் வைக்க பார்க்கிறோம். தடைகள் விலகட்டும், கிருபைகள் தாங்கட்டும், இறக்கத்தை ஒப்பு கொடுக்கிறோம். நாம அந்த மேம்படுத்த அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமே ஆமே. என் ஆத்மாவை கத்தரை ஸ்தோத்திரி, உருடமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவை கத்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சிறு உபகாரங்களை ஒருபோதும் மறவாதே. ஆமே ஆமே. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமே.